நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தின்னாடுடைய சிவனே போற்றி, இன்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகும்பெண் ஒரு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மெய் அன்பர்களுக்கு இனிய ஏதொரு காலை வணக்கத்துடன், மங்களாம்பிகா உடனவர் மாதவனேஸ்வர பெருமான் திருக்கோவில் திருமுருகன் பூண்டி. இவ்வாலயமானது மிகவும் சீரும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலானது நாலு யுகம் கண்டதாக அறியப்பட்டுள்ளது. மங்களாம்பிகா உடனவர் மாதவனேஸ்வரர் என்று சுவாமியினுடைய திருப்பெயர். இங்கு மகரத பாண்டியனுக்கு பிள்ளை வரம் இல்லாததனால் பிள்ளை வரம் பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய இடமாக இவ்விய தேசமானது விளங்குகிறது. மேலும் இந்த திருமுருகன் பூண்டி மங்களாம்பிகா உடனவர் மாதவனேஸ்வர பெருமானானது வேடுவரி என சொல்லக்கூடிய வேடுவன், வேடுவனுக்கு காட்சி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்த இடமாக இந்த இடம் சொல்லப்பட்டுள்ளது. மாதவனம் என்ற இடத்தினிலே எம்பெருமான் மாதவனீஸ்வரராக காட்சி கொடுத்து இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான அருளையும் சௌபாகியங்களையும் தந்தருளி கொண்டிருக்கிறார். மகரத பாண்டியனுக்கு பிள்ளை வரம் கொடுத்த இடம் மட்டுமல்லாத, வேட அதாவது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாலாதர வேடன் என சொல்லக்கூடிய வேடனுக்கு காட்சி கொடுத்த இடமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தில் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார். இந்த நாட்டுடைய அரசனானவர் தன்னுடைய வேட்டையாடிக்கொண்டு வரும் பட்சத்தில் ஓய்வுக்காக இங்கு வரும் பொழுது தன்னுடைய தலைக்காக எதையாவது ஒன்று வைத்து கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தில் இந்த இடத்தில் வந்து அமருகிறார். அப்படி அமரும் பட்சத்தில் கொஞ்சம் உறங்கி சென்றுவிட்டு போகலாம் என்று நினைத்து கொள்ளும்போது தலைக்கு ஒரு ஏதாவது ஒன்று கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது வட்ட வடிவினிலே சுவாமி அங்கு எழுந்தருளி அதை தலைக்கு வைத்து படுத்து கொண்டு இருக்கிறார். அச்சமயத்தில் திடீரென சுவாமி மேலே எழுந்தருள என்ன என்று திடுக்கிட்டு எழுந்த அந்த மாலாதர வேடன் என சொல்லக்கூடிய வேடன், அந்த வேடனானவனுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமாக சுவாமி அருள்பாலிக்கிறார். அப்பொழுது வேடவனுக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்தில் நான் திரு அமர்ந்து கொண்டிருக்கிறேன், திருக்கோவில் கட்டி இந்த இடத்தில் ஆலயம் அமைத்து எல்லா பக்தர்களுக்கும் அருள்பாலிக்க இந்த இடத்தில் உள்ளேன், ஆகவே இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார், அருள்பாலிக்கிறார். அதே போல் கேது வந்து பசும் மாடு என்று இங்கு சாமியை தரிசனம் செய்துவிட்டு அன்றாடும் தன்னுடைய பசுமாட்டிலிருந்து பால் சுரந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தன்னுடைய பாவங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் கேது பகவான் இங்கு பூஜை செய்துள்ளார். அவருக்கு ஏற்பட்ட தோஷமானதை நிவர்த்தி செய்து இதனால் அவருக்கு எவ்வித கஷ்டமும் இல்லாமல் சகல மோட்சத்தையும் அள்ளித்தந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் துர்வாசக மாமுனிவரால் இங்கு தீர்த்தம் உற்பத்தி செய்யப்பட்டு அவர் நீராடி தன்னுடைய தாய் தந்தையனுக்கு வழிபாடு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு வரக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களுக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் தந்தருளி நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வங்களும் வாரி வழங்கிட ஸ்ரீ மங்களாம்பியாவுடனவர் மாதவனீஸ்வர பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நாட்கள் இங்கே வரலாம்? என்ன இங்கு எல்லா நாளுமே விசேஷமான நாள் தான், இதில் இந்த நாள் தான் அப்படிங்கிறதில்லை. பிரதோஷ வைபவமானது இங்கு மிகவும் சீரும் சிறப்புமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே கேதுவுக்கு தனி சன்னதி உண்டு. கேது பரிகார ஸ்தலம் அப்படின்றதுனால இங்கே காலகஸ்தி செல்ல முடியாதவர்கள் நமது திருமுருகன் பூண்டியில் வந்து ஸ்ரீ கேது பகவானை தரிசனம் செய்து
கேது பகவானால் ஏற்படக்கூடிய கேது திசை, கேது புத்தி, கேதுனுடைய அந்தரங்கள், ராகு திசை, ராகு புத்தி, ராகுனுடைய அந்தரங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை எல்லாம் சுவாமி இங்கே அற்புதமாக நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார். அதே போல் கல்யாணமாகாத காளையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் விவாகம் நடைபெறும். அதே போல் எல்லா விதமான வைபவங்களும் இந்த ஆலயத்தில் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. சகலவிதமான புத்திரசந்தான பாக்கியம், கல்யாணங்கள், அறுபதாம் கல்யாணத்திலிருந்து சகலவிதமான விசேஷ வைபவங்கள்லாம் இக்கோவிலிலே சிறம் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தினை அழித்து சகல சௌபாக்கியத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். திருமுருகன் பூண்டி என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் வந்தவர் பாவங்களை போக்கும் வள்ளலார் பதம் நினைப்பாம் என்று அழகாக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு வரக்கூடிய அனைத்து அன்பர்களும் பக்தகோடி பெருமக்களுக்கும் எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் கொடுத்து ஆண்டவன் ரட்சித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராஜாராமங்க. எனக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக மிக மிக மன கஷ்டம், மனக்கவலைகள் அனைத்தும் என்னுடைய தலைக்கு மேலே இருந்தது. அதாவது பொருளாதாரமும் இருக்குது, சகல சௌரியங்களும் இருக்குது, என்னை அறியாத மிகப்பெரிய ஒரு கவலைகள் என் உள்ள இருந்துக்கிட்டே இருந்தது. இதான் என்னால் எந்த வகையிலையுமே தீர்க்க முடியாமல் இருந்தது. எனக்கு ஒரு அன்பர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார், நான் மதுரையிலேருந்து திருப்பூர் வந்துக்கிட்டு இருக்கேன் வியாபாரத்துக்காக. அப்போ எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களை மீறி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நான் அதுதான் என்னுடைய டூ வீலர் எடுத்துக்கிட்டு நான் கிழக்க போகணும்னு நினைப்பேன், ஆனால் என் ஒன்று மேற்க போய்கிட்டு இருக்கோம். இது என் வாழ்க்கையில் நடந்த 100க்கு 100 உண்மையான விஷயம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், துளாராசிக்கு காலையில் 7:30 ராகு, அதாவது சனி பகவானும் கேதுவும் ஒரே இடத்துல இருப்பதுனால நீங்கள் வந்து கேதுவுக்கு போய் இந்த மாதிரி விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் திருப்பூர் பூண்டியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலில் போய், கேது கோயிலுக்கு போய் நீங்கள் வாரம் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு 7 வாரம் நீங்கள் தொடர்ந்து போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவு கொடுக்கும். 7 வாரம் தொடர்ந்து போகிறது மிகப்பெரிய கஷ்டம். நீங்கள் மதுரையிலேருந்து வரணும்னு சொல்கிறீங்க, போகணும்னு நினைக்கிறீங்க, சரிங்க சாமி அப்படின்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். நான் 1வாரம் வந்து அபிஷேகம் பண்ணேன், அவருக்கு பால் அரளிப்பு மற்ற எல்லாம் வாங்கி அது அபிஷேகம் பண்ணேன். 1வாரம் போகிறப்பே போயிட்டு 2வாரம் போகிறப்பே எனக்கு மனநிலை மாற்றம் நிறையா வந்தது. அதாவது எப்படி என்று சொன்னால், இதை நான் உண்மையாக பேசுகிறேன், வேறு என்னால் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் ஒரு 100 கிலோ வெயிட்டு நம்ம தலையில் இருந்தால் எப்படி 50 கிலோவை இறக்கிட்டோம்னா 50 கிலோ நம்ம 100 கிலோ நம்ம சுமந்தவங்க 50 கிலோ சுமக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்ததுனால அந்த தைரியத்தில் மறுபடியும் வாரம் வந்துக்கிட்டே இருந்தேன். என் மேலே இருந்த வழக்கு, தேவையற்ற வழக்கு, தேவையற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் வர எனக்கு அவ்வளவும் தீர்ந்தது. இது சத்தியமான உண்மை. நான் 7 வாரம் இல்லை 9 வாரம் தொடர்ந்து வந்துட்டேன். நான் வந்த பிறகு எனக்கு முற்றிலுமே என்னுடைய மனக்கவலைகள், அதாவது பைசா செலவு இல்லாமல் அவ்வளவுமே தீர்ந்தது. நான் இங்கே செஞ்ச ஒரே ஒன்று, வாரம் கரெக்டாக 7:30 நான் என்னுடைய மனசு பிரகாரம் 7:35 நான் என்னுடைய இருப்பிடத்துலேருந்து கிளம்புவேன். 8:10 to 8:15 உள்ளே வருவேன், 9:30 வரைக்கும் அங்கே இருப்பேன். கரெக்டாக ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் கேதுக்கு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய பாலாபிஷேகம், அரளிப்பு, 7 விளக்கு, இடதுபுறமாக 7 முறை சுற்றிட்டு வந்தேன். எனக்கு மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், மனக்கவலைகள் இருக்கும். அந்த மனக்கவலைகள்ன்றது தானாக உருவாகிறது, பிறரால் வரக்கூடியதில்லை. அப்படி நம்ம சில ஜோசியர்கள் சொல்கிறவங்க நம்ம கேட்டு
அது அறிவுரைப்படி நடந்தால் நம்மளுக்கு மிக நன்மையாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த தளத்திலிருந்து பேட்டி கொடுப்பது எனக்கு இதோ ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இது இறைவன் அருள், இறைவன் அருள் தான் அது. நான் அன்றைக்கி அவரை பேட்டி கொடுப்போம்ன்றது வரல, அவரும் வந்திருக்கிறார், நானும் வந்திருக்கோம்னா என்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்ததுக்கு இந்த ஆண்டவனுக்கு நன்றி, இந்த டிவிக்கும் நன்றி. ஓகே.